தேசிய அரசில் இணைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும், கைது வேட்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது உட்பட 5 தீர்மானங்களை அதிரடியாக நிறைவேற்றியுள்ளனர் மஹிந்தவுக்கு சார்பான உள்ராஜ்யசபை உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உள்ராஜ்யசபை உறுப்பினர்களுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நீர்கொழும்பு கொச்சிக்கடையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட மஹிந்தவுக்கு விசுவாசமான முன்னாள் உள்ராஜ்யசபை உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். பசில் ராஜபக்ச உட்பட பொது எதிரணி என தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மஹிந்த ஆணியின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். இதில் பங்கேற்ற அனைவரும் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மஹிந்த ஏற்க வேண்டும், இதற்கு தற்போதைய தலைவர் உடன்படாத பட்சத்தில் மஹிந்த புதியதொரு அரசியல் பயணத்தை மஹிந்த ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு தாம் முழு ஆதரவையும் வழங்கி மஹிந்தவின் பின்னால் அணிதிரள்வார்கள் என்று உறுதியளித்துள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் செயற்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். குறிப்பாக சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வைக்கும் அமைச்சர் துமிந்த திசநாயவுக்கு எதிராகவும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுதந்திர கட்சியும் அதன் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் கடுமையாக விமர்சித்த முன்னாள் உள்ளராஜ்யசபை உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று எடுப்பதற்கு சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்துள்ள முடிவுக்கு எதிராக இந்த கூட்டத்தில் போர்க்கடி தூக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளராஜ்யசபை தேர்தலை அரசு உடன் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதி மோசடி விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன.